தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். அவசர் தமிழுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல டெக் வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, வாட்ஸ்அப் மூலமா எப்படி உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா விதமான ஃபைல்ஸையும் நீங்கள் இன்னொரு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப முடியும் அப்படின்றத பற்றி தான். ஸோ வாட்ஸ்அப் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. நீங்கள் அதுக்கு இன்னும் அப்டேட் பண்ணலைன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அதோட நியூ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.12.493 அப்படின்ற வெர்ஷன். ஸோ நீங்கள் நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க புதுசாக. ஸோ நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அவங்கக்கிட்ட போயிட்டு அட்டாச்மெண்ட் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ஆப்ஷன் மேலே வரும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலும் ஒரு ஃபைல் அனுப்பலாம். ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் ஃபைல் வந்து ஒன்லி PDF ஃபைல் மட்டும்தான் நீங்கள் அனுப்ப முடியும். ஸோ மற்ற எந்த வித ஒரு ஃபைலும் நீங்கள் அனுப்ப முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வேர்ட் ஃபைலோ, ஒரு எக்ஸல் ஃபைலோ, இல்லை ஒரு APK ஃபைலோ நீங்கள் வந்து இதில் அனுப்ப முடியாது. ஸோ இந்த வாட்ஸ் பேக்கட் அப்படின்ற ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், நான் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ இந்த வாட்ஸ் பேக்கட் அப்படின்ற ஆப்பை அனுப்புகிறவங்களும் அதை ரிசீவ் பண்ணுறவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே வாட்ஸ்அப் ப்ளஸ் இந்த வாட்ஸ் பேக்கட் அப்படின்ற ஆப் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் அனுப்புகிற எல்லா ஃபைலும் அவங்களால ரிசீவ் பண்ண முடியும். எந்த நம்பர்லேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோனில் நீங்கள் எந்த ஃபைல் அனுப்பணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா வாட்ஸ் பேக்கடு அப்படின்ற ஆப் அங்கே காமிக்கும். ஸோ அது மூலயமா போயிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதோடய ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் யாருக்கு அனுப்பணுமோ அவங்க பேரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ எந்த ஒரு ஃபைலுமே ஃபஸ்ட்டு வந்து அது ஆடியோ ஃபார்மேட்டில் கம்ப்ரஸ் பண்ணி அது ஆடியோ ஃபார்மேட்டில் அனுப்பிச்சிடும். இந்த சைடு ரிசீவர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆடியோ ஃபைலாக ரிசீவ் பண்ணிக்குவார். எவ்வளோ சீக்கிரம் அவர் அந்த ஃபைலை ரிசீவ் பண்ணிட்டாரோ அவ்வளோ சீக்கிரம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே அந்த ஆடியோ ஃபைல் வந்து ஆடியோ ஃபைலாகவே டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ் பேக்கட் அப்படின்ற ஆப்குள்ளே போனீங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு இந்த வாட்ஸ் பேக்கெட்டுக்குள்ளேயும் நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு ஃபைல் வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ரிசீவ்டு ஃபைல்ஸில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஃபைல் சென்டர் வந்து அமிச்சாரோ அந்த ஃபைல் அப்படியே குவாலிட்டி மாறாமல் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். இந்த விதமாக நீங்கள் எந்த ஒரு ஃபைலையும் வந்து உங்கள் மொபைல், அதாவது சென்டர் வந்து எந்த ஒரு ஃபைலையும் வந்து அவரோட மொபைலிலிருந்து இன்னொரு மொபைலுக்கு அனுப்ப முடியும் வாட்ஸ்அப் மூலயமா. ஸோ இருக்கிறதுல இது ஒரு சுலபமான வழி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் பல டெக் வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங் மற்றும் டெக் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக எங்கள் கூட ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணலாம். அவுசிட்ன்ற பேஜை லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.